ஏமாற்றம் என்றால் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம். பாருங்கள், ஏமாற்றி பிழைப்பது புத்திசாலித்தனம் ஆகிவிட்டதால் நேர்மையாக வாழ்பவன் பிழைக்க தெரியாதவன் ஆகிவிட்டான். அன்பால் ஏமாந்தவர்கள் ஒருபோதும் அழிந்ததும் இல்லை. அன்பை வைத்து ஏமாற்றியவர்கள் இதுவரை நன்றாக வாழ்ந்ததும் இல்லை. நாம் ஏமாளியாக இருப்பது நமக்கு அவமானம் இல்லை. நாம் ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாமல் இருப்பதே நமக்கு பெருமை. ஏமாற்றியவர்களுக்கு நன்றி கூறுங்கள். அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லித் தரவில்லை, இனி ஏமாற்றாமல் இருக்க அனுபவத்தை தந்திருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். கத்தியால் குத்தினால் கூட ஒரு நிமிடம்தான் வலிக்கும், ஆனால் அன்பை காட்டி ஏமாற்றினால் ஒவ்வொரு நிமிடமும் வலிக்கும். எவரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. ஏனென்றால் எதிர்பார்ப்பதால் மட்டுமே நாம் ஏமாற்றத்திற்கு மன அழுத்தத்திற்கும் ஆளாகிறோம். மறுக்க முடியாத மூன்று உண்மைகள்: அன்பாய் இருந்தால் ஏமாளி, உண்மையாக இருந்தால் முட்டாள், நடித்தால் மட்டுமே நல்லவன். நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் தலைகுனிய வைக்கும். அன்று புரியும் நீ ஏமாற்றியது என்னை அல்ல உன்னையே என்று. இன்று நீ எனக்கு செய்த துரோகத்தின் வழி நாளை நீ நம்பிய ஒருவர் உன்னை ஏமாற்றும் போதுதான் தெரியும் அந்த வழி எப்படிப்பட்டதென்று. உங்களை ஏமாற்றியவர்களிடம் ஒன்றை மட்டும் சொல்லி விலகுங்கள், இன்று எனக்கு நாளை உனக்கு என்று. எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் உடன்பிறப்புகள், ஒன்றை தொடர்ந்தே இன்னொன்றும் பயணிக்கும். ஏமாற்றங்களை நேசிக்கிறேன், அது மட்டுமே என்னை ஏமாற்றாமல் தினம் தினம் ஏமாற்றுகிறது. ஏமாற்றுகிறேன் என நினைத்து ஏமாற்ற நினைக்காதே. ஏமாற்றத்தின் வழி உணர நீயும் ஒரு நாள் ஏமாற்றப்படுவாய் என்பதை மறவாதே. சிலரது வேடங்கள் கலைந்த பின் நாடகம் முடிந்து விடுகிறது ஏமாற்றத்துடன். ஒவ்வொரு உறவுகளாலும் ஏமாற்றப்பட்டு வருகிறார்கள். இன்று வரை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவை என்னிடத்தில் ஏற்படுகிறது. அது அவர்களுக்கு நிறைவடைந்ததும் விட்டு செல்கிறார்கள். ஒருவர் மேல் அதிகம் அன்பு வைத்து விடாதே, கடைசியில் உனக்கு ஏமாற்றமே மிஞ்சும். ஏமாற்றமே வாழ்க்கை என வாழ்ந்தவனுக்கு எப்போது விடிவு கிடைக்கும் என்று தெரியாமல் ஏமாறுகிறான். அன்பு வைப்பவர்களுக்கு கிடைக்கும் ஒரே பரிசு ஏமாற்றம். நேசிக்கும் இதயத்தை எவ்வளோ காயப்படுத்தினாலும் அது நேசிப்பதை நிறுத்தாது. ஆனால் அந்த இதயத்தை ஏமாற்றினால் ஏமாந்த இதயம் மறுபடியும் யாரையும் நேசிக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏமாற்றத்திற்கு உண்டான தீர்வு என்ன, அதிலிருந்து நாம் எப்படி மீள்வது என்பதை பற்றி இனி வரும் பதிவுகளில் நாம் பார்ப்போம். நன்றி.